ராகி சேமியா உப்பு நான் போட்டேன். உப்புமா பண்ணுற மாதிரியே தான் சிம்பிளாக பண்ணணும். வெங்காயம் தக்காளி முள்ளங்கி உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு முள்ளங்கி போட்டு சாம்பார் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவுமே உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு வேகிருச்சு, புளி ஊற வச்சுருக்கேன். புளி போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, பருப்பு போடுவோம். சக்தி மசாலா, சக்தி சின்னி பவுடர், முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி சாம்பார் ரெடி. அரிசி ஊற வச்சிருக்கேன். வித்தேத கஷாயம் நான் பேசாம சில பேர் கோபம் வரும், சில பேர் சிரிப்பாங்க, சில பேர் கோபம் வரும். வெத்தலை கஷாயம் ஆயிடுச்சு. இது எனக்கு இது எங்கள் வீட்டுக்காருக்கு. இப்போ நான் குடிக்க போறேன், பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சும்மா உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி பண்ணேன். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த உருளைக்கிழங்கு பொரியல் வந்து எப்படி பண்ணணும்னா, நான் வந்து வித்தியாசமாக பண்ணுவேன். ஆக்சுவலாக ஆயில் ஊற்றிக்குவேன். உருளைக்கிழங்கு வந்து ஒரு நாலு உருளைக்கிழங்கு என்ன பண்ணுவேன்னா, வேக வச்சிருவேன். நல்லா ஒன்று ரொம்ப வேக வைக்க மாட்டேன், ரொம்ப அதாவது ரொம்ப அந்த பஞ்சு மாதிரிலாம் வேக வைக்க மாட்டேன். அரை அரை வேக்காடு தான் நான் வேக வைப்பேன். அது வேக வச்சோன்னா நல்லா கட் பண்ணிக்குவேன். நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஆயில் போடுவேன். ஃபஸ்ட்டு ஆயில், பட்டை, கிராம்பு, சோம்பு இந்த மூணு போட்டுக்குவேன். அப்புறம் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்குக்கு. சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து போட்டுட்டு அந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வணக்கிட்டு அதில் வந்து அதுலேயே தான் நான் வந்து மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, பெருங்காயம் தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இது போட்டு எல்லா உருளைக்கிழங்கும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கடைசியில் இந்த கொத்தமல்லியை போட்டுடணும். இது வந்து நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து நேரில் நல்லா அப்படியே கிரேவியாக ரொம்ப அழகாக இருக்குது. வீடியோவில் வந்து கொஞ்சம் லைட்டாக தெரியுது.